கிறிஸ்தவ மத போதகர் பால் தினகரனுக்கு சொந்தமான 25 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இரண்டாவது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விரிவான தகவலை தருவதற்காக எமது செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் கேட்கலாம். வணக்கம் சுதர்ஷன், தற்போது நடைபெற்று வரும் இந்த சோதனையில் ஏதாவது முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கா? வணக்கம். இயேசு அழைக்கிறார் அப்படின்ற ஒரு கிறிஸ்துவ மதபோத கூடத்தில், அதாவது இதை நிறுவியவர் தினகரன், இதற்கு பிறகு அதற்கு பிறகு அவர் இறந்ததற்கு பிறகு பால் தினகரனுடைய மகன் பால் தினகரன் இதை வந்து நடத்தி வருகிறார். சென்னையில் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான இயேசு அழைக்கிறார் அப்படின்ற ஒரு மதபோத கூட்டம் வந்து நிறைய இடத்தில் நிறுவியிருக்கிறார். தமிழகத்தில் கிட்டத்தட்ட இவருடைய இடங்கள்ல மட்டுமே 28 இடங்கள்ல வருமான வரித்துறையினர் நேற்று அதிகாலையில் இருந்து சோதனையானது நடத்தி வருகின்றனர். இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய ஆவணங்கள் அதாவது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் இவர்கள் நடத்திய இந்த வெளிநாட்டிலே இவர்கள் வந்து தொடர்ந்து இவர்கள் வந்து அங்க பிசினஸ் நடத்தி வருகிறார்கள். அதாவது இது இந்த பிசினஸ்ல வரி ஏய்ப்பு செய்துவிட்டு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இவர்கள் வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஆவணங்களை மறைத்து விட்டதாக வருமானத்திற்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில தான் இந்த வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இன்று இரண்டாவது நாளாக தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில கோடி கணக்கில் பணம் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக தகவல் கிடைத்துள்ளது. சென்னை அடையாறில் அவருடைய இல்லத்தில் தான் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் பல்வேறு இடங்கள் நடைபெற்று வருகிறது. முக்கியமாக சென்னை அடையாறு அவருடைய இல்லத்தில் நடைபெற்ற அந்த சோதனையில தான் முக்கிய ஆவணங்களும் அங்கு அது மட்டும் இல்லாமல் பணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சோதனை வந்து இன்னும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலும் இவர்கள் வந்து தொடர்ந்து பிசினஸ் செஞ்சுட்டு வராங்க. அதுக்கான வரி ஏய்ப்பை வந்து இவங்க அதிக அளவுல கணக்கில் வராத இந்த பிசினஸ்களை செய்து வருவதாகவும், அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த வரி ஏய்ப்பு சான்றிதழ் வந்து மறைத்து விட்டதாக இவர்களுக்கு வந்து தகவல் கிடைத்ததால் இந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருது. அந்த அடிப்படையில தான் இவர்களுடைய குழுமத்தை வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் இவர்களுடைய இடத்துல வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கிட்டத்தட்ட கோடி கணக்கில் பணம் எடுத்துள்ளதாகவும், அது மட்டும் இல்லாமல் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றுவதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகிறது. சுதர்ஷன் சொல்லுங்க, இப்ப பல கோடி ரூபாய் கணக்கில் பணம் கைப்பற்றதாக நீங்க சொல்றீங்க. இதனைத் தொடர்ந்து தினகரன் உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் வீடுகளிலும் அலுவலகங்களிலும் ஏதாச்சும் சோதனை நடைபெற வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இப்பொழுது கைப்பற்றப்பட்டிருந்த ஆவணங்களை வைத்து விசாரணையானது தொடங்குவார் அதிகாரிகள். அதாவது நேற்று இன்று முறை கிட்டத்தட்ட தமிழகத்துல 28 இடங்கள்ல தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த சோதனை வந்து விரிவடையும். அதாவது இவர்களுடைய நண்பர்கள் வீட்டில் இல்லாமல் உறவினர்கள் அவருடைய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுடைய வீட்டிலும் நடத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இந்த கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்துதான் தொடர்ந்து பால் தினகரனிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு அவரும் அவருடைய குடும்பத்தாருடன் விசாரணை நடத்தப்பட்ட பின்புதான் தொடர்ந்து இவரிடம் இந்த ஊழியர்களிடம் விசாரணை நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இடங்களிலும் சோதனை நடைபெறும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இவருடைய இப்ப தற்போது கிடைத்த தகவல்படி இவருடைய குடும்பங்கள் யாரும் இங்கு இந்தியாவில் இல்லை, இவர்கள் கனடா நாட்டில் அங்கு போய் செட்டிலாயிருக்கிறாங்கன்னு சொல்லி தான் ஒரு தகவல்கள் சொல்லப்படுகிறது. எனவே அவர்களை வரவழைத்து அவரிடம் விசாரணையானது நடத்தப்படும். நடத்தப்பட்ட பின்புதான் எவ்வளவு வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள், எங்கெங்கெல்லாம் இவர்கள் வந்து இந்த தொழிலை நடத்தி வருகிறார்கள் என்று அவரிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு அதன் பின்பு அதில் உள்ள ஊழியர்களுடைய அலுவலகங்களும் சரி வீடுகளும் சரி இவர்கள் வேற எங்காவது அலுவலகம் வைத்திருக்கிறார்களா என்ற ஒரு அடிப்படையில் தொடர்ந்து விசாரணையானது விரிவாக நடத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருமான வரித்துறை சோதனையும் நடைபெறும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுதர்ஷன்.